ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் எஸ்பி சேனல். இது வரைக்கும் நம்ம சேனல் ஒரு விட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு ஒரு பிக்னஸ்க்கான வீடியோ. இன்னும் சொல்லப்போனால் புதுசாக கிச்சனுக்குள்ளே போகிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக கடலைப்பருப்பு வடை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து டிப்ஸோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். நான் இந்த சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா புதுசாக கிச்சனுக்குள்ளே போகிறவங்களும் சரி, புதுசாக நீங்கள் கல்யாணம் ஆகி போகிறீங்கனாலும் உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். வெயிட்டில் சொல்லணும்னா 100 கிராம் வரும். இதை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊறின பிறகு ஒரு 10-15 நிமிஷம் இந்த மாதிரி ட்ரைனரில் வச்சு தண்ணி வடிய விட்டுருங்க. இப்போ அந்த நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி 1 டேபிள்ஸ்பூன் பெரிஞ்சிராகும், ஊற வச்சு வடிகட்டின கடலைப்பருப்பில் 1 டேபிள்ஸ்பூன் கிட்டே எடுத்துக்கோங்க. அது கூடவே மிளகா வத்தல் 4 சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு மிக்சியில் நம்ம எப்படி சாதாரணமாக அரைப்போமோ அந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே மீதி இருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா விப்பிங் மோல்ல வச்சு கொரகொரப்பாக இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வடை வந்து உங்களுக்கு நல்லா டெக்ஸ்சர் கரெக்டான டெக்ஸ்சரில் வரும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து வெங்காயம் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நல்லா பொடியாக நறுக்குனா பச்சை கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டும் சேர்த்து 1 டேபிள்ஸ்பூன் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து கடலைப்பருப்பு வச்சு எப்படி மெதுபக்கடா செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோ கொடுத்துருக்கேன். அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதையும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு கடைசியாக 1/4 டீஸ்பூனுக்கு பாதியாக டேபிள் சால்ட் சேர்த்துக்கோங்க. அது கூட வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை கல் உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அளவு கூடுதலாக போயிடும். அதனால் தான் நான் கடைசியாக டேபிள் சால்ட் சேர்த்துக்க சொல்கிறேன். இப்போ பிசைஞ்ச பிறகு இந்த அளவுக்கு இருக்கணுமாவும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு லெமன் சைஸ்க்கு நான் எடுத்து உருட்டேன். உருட்டும் போதே உங்களுக்கு தெரியும் மாவு வந்து சரியான பதத்தில் இருக்குதான்னு சொல்லிட்டு. ஒரேளை உங்களுக்கு இந்த மாதிரி உருட்ட வரல, மாவு வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து கடலை மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு உருட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகாக உருட்ட வந்துடும். இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உருட்டினதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு உள்ளங்கையால் வச்சு அமைக்கிட்டு அந்த ஓரத்தில் லேசாக அந்த மாதிரி உருட்டி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியான ஷேப்பில் கடலைப்பருப்பு வடை கிடச்சிரும். இதுக்கு வந்து எண்ணெய் தடவிட்டு எடுக்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் சாதாரணமாகவே எடுத்து இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எண்ணெயில் வந்து போட்டு ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டென்ஷன் இல்லாமல் நீங்கள் செய்யலாம். இப்போ இதுக்கு ஒரு அகலமான பேனில் அடிக்கனமான பேனில் எண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு ஃப்ளேமை வந்து நல்லா லோ பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கிட்டு நீங்கள் தட்டி வச்சுருக்கிற வடையை வந்து ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க. இதுக்கு வந்து நமக்கு எண்ணெய் நிறையா இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அந்த வடை முழுகிற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். ஏன்னா கடலைப்பருப்பு வடை அவ்வளோவா எண்ணெய் குடிக்காது, அதனால் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு எண்ணெய் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா வடையும் போட்ட பிறகு ஃப்ளேமை வந்து சிம்லையும் இல்லாமல் ஹையிலையும் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரம் செவந்து போயிடும், உள்ளுக்குள்ளே வேகாது. சிம்மில் வச்சிங்கன்னா எண்ணெய் கொத்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லேசாக அந்த கலர் மாறி வருது இல்லையா. இப்போ இந்த மாதிரி ஒரு ஜார்னியை வச்சு லேசாக திருப்பி விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாருமே பண்ணிடலாம். நான் அதில் சொல்லியிருக்கிற எல்லா டிப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம், டென்ஷன் இல்லாமல் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு அரைக்கரண்டி வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா கம்ப்ளீட்டாக எண்ணெயே இல்லாமல் ட்ரையாக வந்துடும். இன்னொன்று கடலைப்பருப்போட அவ்வளோவா எண்ணெயும் குடிக்காது. எடுக்கும்போது இந்த மாதிரி 1-2 நிமிஷம் அந்த எண்ணெய் ட்ராப் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான கடலைப்பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம், அந்த மாதிரி செஞ்சீங்க சண்டேஸில் இருக்கும்போது செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப எல்லாருமே ஈவினிங் டைமில் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதில் உள்ள டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.